அவருக்காக என்னால முடிஞ்ச ஒரு சின்ன சர்ப்ரைஸ் ஷி வாட்ஸ் டு கிவ் சம் மெட்லி ஃபார் ஹிம் எனக்கு
ஃபைனலி எனக்கு ஒரு ஆட்டோ கிடச்சி நான் வந்துட்டு ஒரு வழியாக ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஓகேவா சார் எவ்வளோ பெரிய சீனியர் அண்ட் எவ்வளோ பெரிய லெஜெண்டரி பிளேயர் அக்கார்டிங் டு மீ எனக்கு இல்லை எல்லாருக்குமே தெரியும் அவரை ஸோ அவரை முன்னாடி இருக்கிற ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஷில்பா மேம் நான் அவங்களை சீரியல்ஸில் பார்த்துருக்கேன் கரெக்ட் சீரியலில் பார்த்துருக்கேன் ஸோ ரொம்ப ஹாப்பி எனக்கு இன்னைக்கு இந்த ஈவெண்ட் இவ்வளோ கிராண்டாக இருக்கும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கலை ஸோ பானு மேம் முக்கியமாக சொல்லணும்னா எப்பயுமே சிரித்த முகம் அந்த டவுன் டு எர்த் பர்சன் சொல்லணும் அவங்களை நிஜமாகவே ரொம்ப வருஷமாக தெரியும் அவங்க என்னை இந்த அவார்டுக்கு கூப்பிடும் போது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது அதே சமயம் சந்தோஷமாகவும் இருந்தது ஸோ திரு சார் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு தெரிஞ்சு கோவிட்ல ஒரு ப்ரோக்ராம் நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி கொடுத்தேன் அதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க ஸோ அவங்களோட இந்த ஒர்க் கண்டினியூ ஆகணும் நிறைய பேருக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கணும் நிறைய இந்த மாதிரியான ஒரு முயற்சினால நிறைய பேரோட டேலண்ட் வெளியில வரும் ஸோ ரெண்டு பேருக்கும் என்னோட நன்றிகள் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணி நான் பாடின ஒரு சாங் ஜஸ்ட் மனசுல தோணுதோ அவங்க பாட்டு நல்லா கேளுங்க எத்தனை தடவை கேட்க முடியுமோ கேளுங்க அவங்க பாடின அந்த நோட்டேஷனோ இல்ல என்ன விஷயங்கள் இருக்கோ அதை நீங்க அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க தப்பு கிடையாது அதுக்கு மேல உங்களோட இம்ப்ரோவைசேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் தப்பே கிடையாது பட் அந்த வாய்ஸை கொண்டு வர ட்ரை பண்ணாதீங்க அது மாத்திரம் பண்ணவே பண்ணாதீங்க அண்ட் எவ்வளவு முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே பேசி பாத்தீங்கன்னா எந்த ஒரு மியூசிக்கும் கர்நாடிக் அது வெஸ்டர்ன் போனீங்கன்னா அங்க பேசிக் இருக்கு ஸோ அதை கண்டிப்பா கத்துக்கோங்க நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடியும் கிளாசிக்கல் இருந்தா லைட் மியூசிக் பண்றது ரொம்ப ஈஸி அதனால அதை கண்டிப்பா பண்ணுங்க ஸோ சிங்கர்ஸ்க்கு இதெல்லாம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்
ஸோ அதனால சொல்லிட்டேன். ஸோ ப்ளீஸ் ஆனால் இன்விடேஷன் மாத்திரம் அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படியே பாடணுங்கிறது வந்து தப்பு. உங்கள் வாய்ஸ் அப்புறம் என்னன்னு தெரியாது. இப்போ ஒரு ஸ்ரீதரன் ஒரு சிங்கர்னா அப்புறம் அவர் எஸ்பிபி மாதிரியே பண்ணால் அவர் எஸ்பிபியா ஸ்ரீதரன் தெரியாது. ஸோ ஸ்ரீதரன்னா ஐயோ அவரோட வாய்ஸ் இது அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி உங்க வாய்ஸ்ல பாடுங்க. ஆனா அவங்க அவங்க பாடிட்டு போயிட்டாங்க. இனிமே நம்ம பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. எஸ்பிபி சார் ஜானகி அம்மாலாம் பண்ணாத விஷயமே இல்லை. அதுக்கு மேலேயும் வரலாம். ஐடியாஸ் வரும், அதுவும் யூஸ் பண்ணலாம். ஆனா அந்த வாய்ஸ் பண்ணலாம். அதுதான். ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. என்னோட மனமார்ந்த நன்றிகள். எப்பயும் சொல்வேன் இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் நீங்க கொண்டு வரணும் வெளியில. நிறைய டேலண்டட் சிங்கர்ஸ் இருக்காங்க, காணாம போயிட்டாங்க. எனக்கே தெரியும் இன்னும் டேலண்டட் சிங்கர் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அவங்க கிட்ட சொல்லணும்னு. அவ்வளோ நல்ல சிங்கர்ஸ் இருக்காங்க, அவங்க வெளியில் வர முடியல. ஸோ அந்த மாதிரியான ஆட்களையும் அவங்களே ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரி அவார்ட்ஸ் கொடுத்தா ரொம்ப அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது ஆக்சுவலாக அந்த இந்த இத்தனை வருஷம் நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கோம்னா நமக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கணும். அது இருந்தால் நம்மளோட ஒர்க்கை நம்ம இன்னும் நல்லா பண்ண முடியும். அதுதான் மேற்கொண்டு நம்ம இன்னும் நல்லா பண்ண முடியும்னா. இப்போ ஜென்ரலாக சொல்லுவாங்க ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கைத்தட்டல் தான் முக்கியம் அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த மாதிரியான அவார்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் போது இன்னும் நம்மளோட ஒர்க்கை இன்னும் பெஸ்ட்டாக பண்ண முடியும். அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா நம்ம அதுதானே செய்ய வந்திருக்கோம் இல்லையா, அது நல்லா பண்ணணும். அதுதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாலு சார், திரு சார். அண்ட் ஒன்ஸ் அகெயின் சாரி, உங்கள் எல்லாரையும் நான் பெயிட் பண்ணி வச்சுட்டேன். சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அண்ட் ஸோ ஹாப்பி டுடே. சிங்கர்ஸ் இருந்தாங்கன்னா சொல்லியிருப்பேன் சில விஷயங்கள், பட் தெரியல யார் சிங்கர்ஸ் எனக்கு தெரியல. ஓ இல்லை, எல்லா ஒன்றே ஒரு டவுட் எனக்கு இந்த மாடலிங்கில் மாத்திரம் எப்பயுமே எனக்கு ஒரு டவுட் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கையில் நான் இந்த அவார்ட் வாங்கினது ரொம்ப ஹாப்பி எனக்கு. அண்ட் ஷில்பா மேம் அவங்கள சீரியல் பார்த்துருக்கேன், பட் நான் எதுவும் பாடல. அவங்க இன்னைக்கு இந்த மாதிரி மாடலாக வருவாங்கன்னு நான் எனக்கு தெரியாது. ஸோ அது ஒரு ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அண்ட் முக்கியமாக பானு அண்ட் சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். எப்பயும் சொல்வேன் இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டை நீங்கள் கொண்டு வரணும் வெளியில். நிறைய டேலண்டட் சிங்கர்ஸ் இருக்காங்க, காணாமல் போயிட்டாங்க. எனக்கே தெரியும் இன்னும் டேலண்டட் சிங்கர் நான் நினச்சிட்டு இருக்கேன் அவங்க கிட்ட சொல்லணும்னு. அவ்வளோ நல்ல சிங்கர்ஸ் இருக்காங்க, அவங்க வெளியில் வர முடியல. ஸோ அந்த மாதிரியான ஆட்களையும் அவங்களே ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரி அவார்ட்ஸ் கொடுத்தா ரொம்ப அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது ஆக்சுவலாக அந்த இந்த இத்தனை வருஷம் நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கோம்னா நமக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கணும். அது இருந்தால் நம்மளோட ஒர்க்கை நம்ம இன்னும் நல்லா பண்ண முடியும். அதுதான் மேற்கொண்டு நம்ம இன்னும் நல்லா பண்ண முடியும்னா. இப்போ ஜென்ரலாக சொல்லுவாங்க ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கைத்தட்டல் தான் முக்கியம் அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த மாதிரியான அவார்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் போது இன்னும் நம்மளோட ஒர்க்கை இன்னும் பெஸ்ட்டாக பண்ண முடியும். அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா நம்ம அதுதானே செய்ய வந்திருக்கோம் இல்லையா, அது நல்லா பண்ணணும். அதுதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாலு சார், திரு சார்.